வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் டொனிடா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் இலங்கை ஒருதலைப்பட்சமாக எடுத்த முடிவு கவலை அளிப்பதாக புதுடெல்லியில் உள்ள ஜப்பானிய தூதரக அதிகாரி ஒருவர் தெரிவிப்பு. இன்று மூன்றாம் நாள் பேரணி திருகோணமலையில் இருந்து ஆரம்பம். பல குழப்ப நிலையில் தொடரும் பேரணி. இனி விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பில் இலங்கை ஒருதலைப்பட்சமாக எடுத்த முடிவு கவலை அளிப்பதாக புதுடெல்லியில் உள்ள ஜப்பானிய தூதரக அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்கான புதுடெல்லி மற்றும் டோக்கியோவுடனான 2019 ஒப்பந்தத்தை இலங்கை ரத்து செய்தது. இந்த முனையம் இலங்கை துறைமுக அதிகார சபையினால் மட்டுமே அபிவிருத்தி செய்யப்படும் என்று அமைச்சரவை ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கிடையில் கொழும்பிலுள்ள ஜப்பான் தூதுவர் அகிரா சுகியாமா வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட கம்பெனிகளை பொறுத்தவரையில் அவை தோட்ட தொழிலாளர்களை வெறுமனே தேயிலை பறிப்பதற்கான கருவிகளாக மாத்திரமே பார்க்கின்றன என பிரதமரின் இணைப்புச் செயலாளர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் சம்பள உயர்வை வலியுறுத்தி கம்பெனிகள் மீது வலுவானதொரு அழுத்தத்தை பிரயோகிக்கும் நோக்கில் வேலை நிறுத்த பேரணிக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பள அதிகரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெறும் போது இந்த பேரணி கம்பெனிகளின் மீது நிச்சயமாக அழுத்தத்தை ஏற்படுத்தும். உண்மையில் தோட்டங்களிலிருந்து எதிர்பார்க்கும் அளவிலான கொழுந்துகளை பெறுவதற்கு அதற்குரிய அளவிலான உரத்தை பயன்படுத்த வேண்டும். எனினும் தோட்ட கம்பெனிகள் அத்தகைய பராமரிப்பை சரிவர முன்னெடுக்காமையினால் எதிர்பார்த்த வெளியீட்டை பெற முடியவில்லை. எனவே அதற்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வை வழங்க முடியாதமைக்கும் கம்பெனிகளே காரணமாகும். அநேகமான தோட்டங்கள் நட்டத்தில் இயங்குவதாக கம்பெனிகள் கூறுகின்றன. ஆனால் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக அந்த தோட்டங்களை கம்பெனிகள் தம்வசமே வைத்திருக்கின்றன. அவ்வாறு நட்டத்தை தரும் தோட்டங்களை தம்வசம் வைத்திருக்கும் அளவிற்கு கம்பெனிகள் சேவை நோக்கில் செயற்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கம்பெனிகள் கபடத்தனமாக செயற்பட்டு தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்காமல் தட்டி கழித்து வருகின்றன. அவை தோட்ட தொழிலாளர்களை வெறுமனே தேயிலை பறிப்பதற்கான கருவிகளாக மாத்திரமே பார்க்கின்றன. இந்நிலையில் இந்த வேலை நிறுத்த பேரணியின் ஊடாக கம்பெனிகள் மீது வலுவான அழுத்தம் ஒன்று பிரயோகிக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகளின் ஒன்றிணைந்த ஏற்பாட்டில் பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான தொடர் பேரணி 3வது நாளான இன்று திருகோணமலை நகரிலிருந்து மொல்லித்தீவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கில் நடைபெறும் பௌத்தமயமாக்கல், தமிழர்களின் நிலங்கள் அபகரிப்பு, அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல், காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயம், மலேக மக்களின் 1000 ரூபாய் சம்பள உயர்வு, முஸ்லிம்களின் உடல் தகனம் உள்ளிட்ட அரசு அடக்குமுறைகள் போன்ற விடயங்களை முன்னிறுத்தி அவற்றை கண்டித்தும் நீதி கூறியும் தீர்வு கேட்டும் இந்த பேரணி இடம்பெறுகிறது. இந்த நிலையில் திருகோணமலை சிவன் ஆலய முன்றலில் இன்றைய தினம் 3வது நாள் ஆரம்பமான போது எம் ஏ சுமந்திரன் ரா சாணக்கியன் தரப்பினருக்கும் ஏனைய தரப்பினருக்கும் இடையில் பெரும் வாய்த்தர்க்கம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வருகிறது. குறிப்பாக பேரணியின் முன்வரிசையில் இதுவரை எம் ஏ சுமந்திரன், ரா சாணக்கியன் போன்றவர்கள் அதிகம் தெரிந்த நிலையில் இது ஏனைய அரசியல்வாதிகளிடமும் ஒரு போட்டித்தனமாக மாறியுள்ளது. அனைவரும் ஒரே பேரணியில் வந்தாலும் அரசியல் போட்டி திரைமறைவில் அரங்கேறி வந்தது. அதன் அடிப்படையில் எம் ஏ சுமந்திரன், ரா சாணக்கியன் ஆகியோர் பேரணியின் 2வது நாளான நேற்று முஸ்லீம் பகுதி வரவேற்புகளை பெற அவர்கள் இருவரும் முன்னே சென்றனர் என்றும் ஏனையவர்களுக்கு அதிருப்தி இருந்தது. இதனை அடிப்படையாக கொண்டு நேற்றைய நாள் நிறைவின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் குழப்பத்தில் ஈடுபடுவதாக ஏற்பாட்டாளர்களும் மத தலைவர்களும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியமையே இந்த குழப்பமான நிலைக்கு காரணம் என அறிய முடிகிறது. இன்றைய 3வது நாள் பேரணியிலும் பெருமளவான அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். அதன்படி யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், எம் கே சுவாஜிலிங்கம், அனந்தி சசிதரன் உள்ளிட்டவர்கள் இன்று பேரணியில் கலந்து கொண்டுள்ளார்கள். எனினும் இன்று முதல் மத தலைவர்கள், சிவில் சமூகத்தினர் மட்டுமே முன்வரிசையில் செல்லவும் அதன் பின்னால் அரசியல்வாதிகள் செல்லவும் ஏற்பாட்டாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அடிமை
இந்த நிலையில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டு வரையிலான பேரணி தொடர்பில் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கொழும்பில் உள்ள சர்வதேச நாடுகளின் தூதரகங்கள் அறிவித்துள்ளன. கொழும்பில் உள்ள ஜெர்மனி, கனடா, இந்தியா, நெதர்லாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்களுக்கு கடந்த முதலாம் தேதி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த கடிதம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவலில் குறித்த பேரணியினை மிகவும் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் இவ்வளவு நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அவதானிப்புக்கு மத்தியிலும் இன்றைய மூன்றாம் நாள் பேரணிக்கு பெரும்பான்மை சமூகத்தினரால் பல்வேறு இடையூறுகள் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. அதன்படி திருகோணமலைக்குள் பேரணியாக வருபவர்கள் மீது பெரும்பான்மையினர் பிரதேசமான ஸ்ரீமாபுர பகுதியில் தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சுவாஜிலிங்கத்தின் வாகனத்தின் மீது கல்வீச்சு நடத்தப்பட்டுள்ளதுடன் வாகனத்திற்கு மேலும் சேதத்தை உருவாக்க விஷமிகள் ஓடி வந்த போதும் வாகனத்தில் இருந்து இறங்கி சிவாஜிலிங்கம் அவரை விரட்டிச் சென்ற சம்பவமும் பதிவாகியுள்ளது. மேலும் புல்மோட்டையில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பேரணி பயணிக்கும் வீதிகளில் ஆணைகள் எறியப்பட்டு பேரணியில் பங்கேற்ற வாகனங்களின் டயர்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சிவில் சமூக பிரதிநிதிகள் பயணித்த வாகனம் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பயணித்த வாகனமும் மேலும் சில வாகனங்களின் டயர்களுமே இவ்வாறு சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் சில வாகனங்கள் மீது கல்வீச்சு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் முல்லைத்தீவில் உள்ள இளைஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் குறித்த பகுதிக்கு உடனடியாக விரையுமாறு பகிரங்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுடன் இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் திட்டமிட்டவாறு பேரணி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சுவாஜிலிங்கம் கருத்து தெரிவிக்கையில், திருகோணமலை மடத்தடி சந்தையில் வைத்து நானும் திருமதி அனந்தி சசிதரனும் பயணித்த வாகனத்தை பெரும்பான்மையினர் சேதத்துக்குள்ளாக்கியுள்ளார்கள். இவ்வாறு அச்சுறுத்தல் இடம்பெற்ற வேளை கூடவே போலீசாரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். எனினும் விழவிழ எழுவோம், வேறு கொண்டு எழுவோம் என்றதன் அடிப்படையிலேயே நாங்கள் இந்த பயணத்தை தொடர்வோம் என்றும் இந்த பேரணியை நடத்துவதற்கு எத்தகைய தடைகள் வந்தாலும் அதனை முறியடித்து பொலிகண்டி வரை நிச்சயம் முன்னேறி செல்வோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலத்திலே இவ்வளவு ஆணைகளும் பொறுக்கப்பட்டது. சுவாமி பயணம் செய்த முதலாவது வானத்திற்கு முன்பாக அவதானித்து வந்தபடியால் இன்று இதனை பொருந்தக்கூடியதாக இருந்தது. இந்த இடத்திலே நீங்கள் அதை பார்த்தால் போலீஸ் காவலர் அனுப்பியிருக்கின்றது. போலீசாருக்கு தெரியாமல் ஒருபொழுதும் இந்த ஆணை வீசப்பட்டிருக்க முடியாது. ஆகவே இதிலே ஸ்ரீலங்கா அரசை இயந்திரம் இதை குழப்புவதற்காக இந்த திருத்தரமான வேலையை செயல்பாட்டால் தமிழ் மக்களுக்கு சிங்கள மக்கள் மீது வீணான ஒரு வெறுப்பு ஏற்படுவதை தவிர அரசாங்கத்தை சாதிக்க முடியாது. ஆகவே அரசு தொடர்ந்து இந்த கீழ்கரமான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. தமிழர்களுடைய உரிமைகளை, தமிழர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதை விடுத்து தமிழர்களுடைய போராட்டத்தை, எதிராக போராட்டங்களை நசுக்கிற செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்க கூடாது என்று கருத்திலே வலியுறுத்தி இந்த கல்லுத்தான் எங்களுடைய நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பேரணியை முதன்மையாக நாங்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்த ரோசா மினி வாகனத்தின் மீது வீசப்பட்ட கல்லாக இருக்கிறது. இன்று இப்படியான கல்லறிதல் மற்றும் பாதையிலே ஆணி வைத்தல் போன்ற பல்வேறு கெடுபிடிகள் எங்களுக்கு இந்த பேரணிக்கு எதிரான சக்திகளாலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் குறித்த பேரணியினை வரவேற்பதற்கு முல்லைத்தீவு நாயாற்று பாலத்திற்கு அருகில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தலைமையிலான குழுவினர் தயாரான போது முல்லைத்தீவு போலீசார் தற்போது நிலவும் கொரோனா நிலைமைகளை காரணம் காட்டி பேரணிகள் எதையும் நடத்த வேண்டாம் என தடை உத்தரவோடு சம்பவ இடத்திற்கு வருகை தந்தனர். இருந்த போதிலும் தாம் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியே பேரணியை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறித்த எழுச்சி பேரணியை முன்னெடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளனர். இதேபடி மதியம் 12 மணியளவில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணி இறக்கக்கண்டி பகுதியை தாண்டி வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட அதேவேளை அந்த பகுதியை சேர்ந்த தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் பெருமளவான வரவேற்பு அளித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன.